செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் வளர்ச்சிக்கு தம்மாலான பங்களிப்பினை மக்கள் வழங்க வேண்டுமென்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் இன்று குடியரசு தினவிழா அணிவகுப்பில் பங்கேற்கும் கலைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே கலந்துரையாடிய அவர், நம் நாட்டின் சமூக கலாச்சார பாரம்பரியத்தின் பெருமைகளை எடுத்துரைத்தார். சுதந்திர போராட்ட காலத்தில் நாட்டிற்காக போராடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று பேசிய பிரதமர், தற்போது நம்மாலான முயற்சிகளை தேச வளர்ச்சிக்கு ஆற்ற வேண்டும் என்று கூறினார். குடியரசு தின அணிவகுப்பில் நடக்கும்போது மிடுக்கோடும் பெருமையோடும் முழு உத்வேகத்தோடும் மாணவர்கள் நடைபோட வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். குடியரசு தினவிழா முன்னேற்பாடுகளுக்காக தயாரான விதத்தின் மூலமாகவே நாட்டின் பன்மைத்துவத்தை உணர்ந்திருப்பீர்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர், பல்வேறு மொழி உணர்வு கலாச்சாரம் கொண்டபோதும் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரே தேசமாக நமது இந்திய தேசம் திகழ்வதாக பிரதமர் தெரிவித்தார். तो संपूर्ण भारत उन रंगों में रंग जाता है, झूम उठता है। गणतंत्र दिवस की परेड भारत की महान सामाजिक सांस्कृतिक विरासत के साथ ही हमारे सामरिक सामर्थ्य को भी नमन करती है। गणतंत्र दिवस की परेड दुनिया के सबसे बड़े लोकतंत्र को जीवंत करने वाले हमारे संविधान को नमन करती है। मैं आपको 26 जनवरी को बेहतरीन प्रदर्शन के लिए बहुत बहुत शुभकामनाएं देता हूं। आपसे एक आग्रह भी है, अभी दिल्ली में ठीक ठाक ठंड पड़ रही है। பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.